இந்த ஆட்டத்தை நான் ஆடி காட்டல. நீ ஆடி விழுகும்போது மண்டையில ரெண்டா போடல, நீ பாத்துக்கிட்டே ராக்கர் போடுவேன். நான் இந்த ஓட்டு ஓட்டை பொறுக்கி திங்கிறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? சேக்காரம் ஒரு நாடுன்னு எனக்கு எப்ப பச்சை வரும் தம்பி? இந்த நாட்டின் வளம் இருக்குல்ல, அந்த வளம் அந்த நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் பொதுமையா இருந்தாதான் வளம் வரும், ஒரு பச்சு வரும். இப்ப உங்ககிட்ட இருக்கிற நீர் வளம் எனக்கு வரும், எனக்கு இருக்கிற வளம் உங்களுக்கு வரும், அப்படின்னா தான் ஒரு பச்சு வரும். உங்களுடைய நீர் வளம் உங்களுக்கே அப்படின்னா என்னுடைய நிலத்தின் வளமும் எனக்கே தானே, அப்படிதானே பாக்கணும். இப்ப என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில உற்பத்தி செய்யப்படுற மின்சாரம் எனக்கே இருக்கா எல்லாருக்குமா இருக்கா? எல்லாருக்குமா இருக்கு. எனக்கு தடையற்ற மின்சாரம் இருக்கா? நான் இருட்டுல இருக்கேன்ல, இருக்கேன்ல. சிற்றூர்களை 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் கூட மின்சாரம் முழுமையா கிடைக்கல இல்ல. அப்ப நான் இருட்டுல கிடந்துட்டு என்னை சார்ந்த மற்ற இனங்களுக்கு எல்லாம் இந்த நிலத்துல மின்சாரத்தை பகிர்ந்து கொடுக்குறேன்ல, அப்படித்தானே நீ எனக்கு நீரை கொடுக்கணும்? அதை ஏன் கொடுக்கல? எனக்கே பத்தலைங்கிற வார்த்தை சொல்ல, அப்படி நானும் எனக்கே மின்சாரம் பத்தலைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? தேசம் எங்க ஒற்றுமையா இருக்கும்? இறையாண்மை எங்கிட்டு இருக்கும்? அதையும் ஆள்றவங்க கேட்கல, அந்த யாருமே கேட்கல. நாங்க கேட்டா இதுல எங்க பாசிசா வருது? ஏண்டா நீங்க எல்லாம் கெட்டிக்காரங்க, நாங்க ஏமாளிகளா? நீங்கெல்லாம் அறிவாளி புத்தாலியே, நாங்க பைத்தியக்கார பயில்களா? எப்படி இது தேசப்பற்று எங்களுக்கு தான் இருக்கணும், இறையாண்மை தேச ஒற்றுமையில எங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. அப்போ இல்ல, இதெல்லாம் கொடுமைங்க, இதெல்லாம் கொடுமை. நாங்களும் அப்படித்தான் செய்வோம். நெய்வேலி பழுப்பு நெருக்கி மின்சாரத்துக்கு ஒரு மேலாண்மை மின்சார மேலாண்மை வாரியம் ஒன்று போடுவோம். நாங்களும் மின்சார ஒழுங்காற்று குழு ஒன்று போடுறோம். அது சொல்ல முடியல இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கே பத்தலைங்க. இந்த ஆட்டத்தை நான் காட்டல, நீ நடத்தி காட்டுறேன். எனக்கு இந்த நிலம அதிகாரம் சிக்காம போகாது, நான் விட்டு போறதா இல்ல. அன்னைக்கு மாட்டினேன்னு வச்சுக்க, கெஞ்சனி என் நரிமணம் பெட்ரோல் தூக்கிட்டு போயிருவேன். அணுவில் வெடிச்சா நான் ஜாகணும், எங்க ஆத்தால பெஞ்சாகணும், எல்லாரும் மின்சாரத்தை எடுத்துட்டு போயிருவேன். என்னோட மீத்தேன் ஈத்தனி என் பூமி தாய் நீரக்குலையை அறுத்து, சிறுநீரை தறுத்து, இதயத்தை அறுத்து, நீங்க எல்லாரும் பயாகஸ் எடுத்துட்டு போயிருவீங்க. என்னை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. தண்ணி விடுறானா தர மாட்டேன். காவிரியில தண்ணி கொடுத்தா நான் மூணு போகம் விவசாயம் பண்ணுவேன். விவசாயம் பண்ணா மீத்தேன் ஈத்தனி எடுக்கிறது எப்படி? அதானே உன் திட்டம், அதானே? ஆடுங்க, எவ்வளவு காலத்துக்கு ஆடுன்னு பாக்கணும். எங்க ஊர்ல பம்பரம் சேர்த்து விடுவாங்க தம்பி, முதல்ல வேகமா சுத்தும். அதுக்கு ஆணி கீழே இருக்கு, தரையில ஊண்டி இருக்குன்னு நீ கண்டுபிடிக்க முடியாது. சுத்தி விளையாண்டு பாரு. நாங்க வந்து சுத்தி பம்பரத்தை சரியா வச்சிருப்போம், எச்சிய தொட்டுக்கிட்டு ஆக்கர் போடுறதுக்கு. அவர் அப்படியே சுத்தி 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 தலை சுத்தி டப்புன்னு கொள்வாரு, ஒரே அடியா போடுவார், ரெண்டா தெரிச்சு ஓடும் பம்பர கட்ட. அது மாதிரி நீ ஆடி விழுகும்போது மண்டையில ரெண்டா போடல, நீ பாத்துக்கிட்டே ஆக்கர் போடுவேன். நான் சும்மா உட்காந்துக்கிட்டு ஆள் ஆளுக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரே நாடு, ஒரே தேர்தல், உங்களுக்கே அவருக்கே வெக்கமா இருக்கா இல்லையா? நீங்க ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க ஊடகக்காரங்க? எங்க இத்தனை வருஷம் விட்டு எனக்கு 2 மாசத்துல தேர்தல் வரப்போது, ஜனவரியில அறிவிக்க போறீங்க. இப்போதுங்க மகளிருக்கு இடஒதுக்கீடு, சரி இப்ப செயல்படுத்தீங்களா? இந்த ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வர், மதிப்புமிக்க ஐயா தலைவர் அவர்கள், எங்க தாத்தா இமானுவேல் சேர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வந்து பல ஆண்டுகளா ஒரு மண்டபம் கட்டுங்க, மணிமண்டபம் கட்டுங்க அப்படின்னு பல ஆண்டுகளா கோரிக்கை வச்சா எல்லா அரசுக்கு. இப்போ திமுக அரசு அவருக்கு மணிமண்டபம் கட்டுமா? ஏன்னு கேளுங்க, அவர் போன வாரம் தான் இறந்துருக்காரு. இப்ப இவர் இன்னைக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அதனால இவர் இப்ப மணிமண்டபம் கட்டுறாரு. 46 வருஷம் ஆச்சுங்க அவர் இறந்து. 46 வருஷத்துல எத்தனை நினைவு தினம் வந்திருக்கு? நீங்க எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கீங்க? நீங்களே ஆட்சிக்கு வந்து 2 நினைவு தினம் வந்துருச்சு. அப்போ ஏதாவது அறிவிக்கல? ஏன்னா இப்ப தேர்தல் வருது, அறிவிக்கணும். தேவேந்திரர் ஓட்டை வாங்கணும். இந்த ஓட்டு ஓட்டை பொறுக்கி திங்கிறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? உண்மையிலே உளமாற என் உணர்வுக்கு, என் உரிமைக்கு, என் உயிருக்கு என்னைக்கு நிற்பீங்க? என்னைக்கு என் சாவுக்கு ஆத்மார்த்தமா அழுவீங்க? ஒப்புக்கலாம எனக்கு என்னைக்கு உண்மையிலே அழுவீங்க? என்னைக்கு அழுவீங்க? 46 வருடங்களுக்கு 4 மாசத்துல தேர்தல் வரும்போது இதை அறிவிக்கிறீங்கன்னா, இப்ப கட்டிடுவீங்களா இல்ல செங்கல் சிமெண்ட் மட்டும் கொட்டி வச்சுட்டு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அப்புறம் ஆரம்பிப்பீங்களா வேலையை? கட்டிடுவீங்களா சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. ஒருவேளை தென் மாவட்டங்களில் வாக்கெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களே, அது அப்படியே கடப்பில் போட வேண்டியதான். எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் எத்தனை ஆண்டுகளாக கட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க ஐயா அன்புமணி வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அடிக்கல் நாட்டினது அவர். அது காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி போய் இவர் 10 ஆண்டு ஆண்டார். குறைஞ்சது 20 வருஷம் ஆச்சா? 20 வருஷமா ஒரு செங்கலை நட்டாங்க, அந்த ஒரு செங்கலையும் தம்பி உதயநிதி தூக்கிட்டு ஓடிட்டார்.
சிரிக்கிறதுல நான் சிரிக்க சொல்லல, வலியோட வேதனையோட நீங்களும் சிந்திங்க. நீங்க சிந்திச்சீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்க சிந்திச்சீங்களா, அண்ணனோட கோக்காரனை மாறிடுவீங்க. ஐயா என்னடா கொடுமையா இருக்கடான்ட்டு. அதனாலதான் இந்த கோபத்தை உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வச்சுக்க, நீ கொஞ்சம் வச்சுக்கிற பயிர்ந்து பயிர்ந்து பிரிச்சு அழிக்கிறேன். கொடுமை தானே தம்பி இதெல்லாம், இதெல்லாம் எப்படிப்பட்ட ஏமாற்று தம்பி சொல்லுங்க. நீங்க 46 வருஷம் ஆச்சு அந்த மகன் செத்து, எங்க தாத்தா இறந்து போய், அவருக்கு மரியாதை செய்யணும்னு நீங்க எப்போ செஞ்சிருக்கலாம். சரி, வந்தபோது அவர் வச்சு மண்டபம் திறந்திருந்தா அவர் இல்ல நோக்கத்துல செய்யறாரு, வாக்குக்காக செய்யலன்னு இருக்கும். இப்ப அடுத்த 2-3 மாசத்துல தேர்தல் வர போகும்போது செஞ்சா அது வாக்கு குறிவைச்சேதான் நடத்துவீங்களா? எங்க வாழ்க்கையை பத்தி என்னைக்குமே சிந்திக்க மாட்டீங்களா? சேக்கரும்.